ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ சென்னையிலேருந்து இங்கே ஈரோடு வந்திருக்கேன். ஈரோடுக்கு எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக போக அந்த வீடியோஸில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஈரோடுக்கு வந்து இப்போ கரெக்டாக 6 மணி ஆகிடுச்சு. நைட் 10:30 பஸ் 10:30 பஸ் ஏறினேன். இப்போ இங்கே வந்து 6 மணி ஆகிடுச்சு. வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சிஸ்டர் ஒருத்தவங்க வந்துட்ருக்காங்க. அவங்க வந்ததுமே அவங்க வீட்டுக்கு போயிட்டு நான் ரெடி ஆகிட்டு எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்றத நான் கன்ஃபியூ பண்ணுறேன். ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறேன். தொடர்ந்து வீடியோக்குள்ள போகலாம், வாங்க. சிஸ்டர் அப்போவே சொன்னாங்க, வர்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லிவிடுங்க, நாங்கள் வந்து வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் கேட்கலை. சரி, பள்ளிப்பாளையம் கிட்டே வந்த உடனே சொன்னேன், வந்து நின்றுட்டுருப்பாங்கன்னு நினச்சேன். சிசி இப்போ ஆண்டுவே வந்துட்டுருக்காங்க, வந்ததும் போயிடலாம். இப்போ இன்னும் கடைகள்லாம் திறக்கலையாட்டு இருக்கு. கடைகள்லாம் திறக்கல, உட்காந்துட்டு இருக்கேன். போறவங்க வரவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சுக்கர் நிறைய வேற பார்த்துட்டே போறாரு. பைத்தியம் நினச்சு இருக்கும், தனியாக பேசிட்டு இருக்கல. உன் கையில 1 கோடி கிடைக்குது, கிடைச்சுன்னா என்ன செய்வ? அம்மாட்டு குடுத்து சிக்கன் பிரியாணி செய்ய சொல்லிடுவேன். டேய், கோழி இல்லடா, கோடி கோடி. ஒரு வாடிப்ப நீ பார்த்த, ஆமாப்ப ஒரு வாடிப்ப. நான் கோழி நினைச்சிட்டேன். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு, இனிமேல் சாப்பாடு. ஏங்க, இதாங்க ஈரோடு பஸ் ஸ்டாண்டு, பார்க்காதவங்களாம் பார்த்துக்கோங்க. எல்லோரும் போகிறாங்க வராங்க, நானும் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். எப்படா நம்ம வண்டி வரும்னு பார்த்தா கடைசியாக வந்துட்டு இருந்தாங்க. வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஹாய் குட்டி. வீட்டில் தூங்கிட்டு இருந்த புள்ளக்குட்டியெல்லாம் தூக்கிட்டு வண்டிக்குள்ளே போட்டுட்டு கணவரையும் கையோடு எடுத்துகிட்டு வந்த ஜெயா சிஸ்டர், உங்களுக்கு மிகவும் நன்றிகள் பல. ஈரோட்டில் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக நல்லா இருக்குங்க. பார்க்குறக்கு வீடு வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது, அவ்வளோ அமைதியாக இருக்குது. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் அவங்க இருக்காங்க. பக்கத்தில் இருக்க லொக்கேஷன்லாம் வேறு லெவலாக இருக்குது. இதுவே நானாக இருந்தேன்னா வளைச்சி வளைச்சி வீடியோவாக போட்டு தள்ளியிருப்பேன். சிசிமா வந்து ஒரே வீட்டுக்குள்ளேயே உட்காந்து வீடியோஸ் பண்ணுவாங்க. அவங்க வீடியோஸ் நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் நான் வந்து வீடியோஸில் காட்டுறேன், பாருங்கள். அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்களா, அதனால் வீடியோஸில் வந்து ஃபேஸ் காட்ட மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது, ஷையாக இருக்காங்க. ஓகே, கடைசியாக வந்து நம்ம அந்த வீட்டுக்கு வந்தாச்சு. கதவு ஓப்பன் பண்ண போகிறோம். வீட்டுக்குள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரயில் தண்டவாளம்லாம் இருக்குது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாம் காராக இருக்குது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குழந்தைங்க விளையாடுறதுக்கான நல்ல ஒரு இடமா. உண்மையில இந்த வீட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. சொல்லப்போனால் அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க, நல்ல ஒரு காற்றோட்டமாக நல்ல ஒரு அமைதியான ஒரு இடமா. வீடு இதை விட எப்படி ஒன்று நீட்டாக வாடகை எவ்வளோ அவ்வளோதாங்க, வேறு இல்லைங்க. சென்னையில் இதை விட வாடகை அதிகமாக இருக்குது. நல்லா இல்லை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சிஸ்டர் வந்து வீட்டிலே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து துணியெல்லாம் ப்ரொமோஷன் இருக்காங்க. ட்ரெஸ் உங்களுக்கு ஏதாவது கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே நான் உங்கள் நம்பர் கொடுக்குறேன், கொடுத்து விட்டுருக்காங்க. அதை நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இவங்க யாருன்னு பார்த்தே நான் கண்டிப்பாக சொல்லிவிடுறேன். இவங்க தான் அவங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டர் வந்து எனக்கு டிக்டாக்லேருந்தே தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் வந்து ஃப்ரெண்ட் ஆனாங்க. எனக்கு ஒரு ப்ரொமோஷனுக்காக என்கிட்ட ஃபஸ்ட்டு பேசும்போது தான் நாங்கள் ஃப்ரெண்ட் ஆனோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோட்டில் அவங்க யாருமே தெரியாது. சொல்லப்போனால் இருக்காங்க, ஆனால் எட்டையும் அவ்வளோக்கு டச் கிடையாது. இருந்தாலும் சிஸ்டர் வந்து என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நான் எங்கே போகணுமோ அங்கே வந்து ரெடி ஆகிறதுக்காக நாங்கள் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து நாங்கள் அவங்க எதுக்கு வைக்கப்படுறாங்க பார்த்தீங்கன்னா, என்னை காட்டாதீங்க, என்னை காட்டாதீங்க, என்னை காட்டாதீங்க. ஆரம்பத்தில் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். நான் எங்கே போகிறேன், என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பின்னாடி கண்டிப்பாக வந்து வீடியோஸில் வந்துகிட்டே இருக்கும். ப்ளீஸ் வாட்ச் பண்ணுங்கள். நிறையவே எனக்கு ரொம்பவே எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உண்மையிலே நான் உங்கள் எல்லாத்துக்கும் நான் ரொம்ப ரொம்ப ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். சிஸ்டர் பார்த்தீங்கன்னா அவங்களோட டெஸ்ட் தான் நான் வேர் பண்ணிகிட்ருக்கிறது. பார்த்திங்கன்னா அவங்களோட டெஸ்ட் தான் உண்மையிலே நல்லா இருக்குல்ல, நல்லா தான் இருக்கும். ஏன்னா அவங்க நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து எல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, வாங்க பார்க்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டரோட வெத்தலைப்பட்டி. இந்த வெத்தலைப்பட்டி தான் அவங்களுடைய அழகின் ரகசியம். இதுதான் சிஸ்டரோட அழகின் ரகசியம். எப்படி இருக்குது, இந்த மாதிரி உங்கள் வீட்டிலே அழகுக்கான வெத்தலைப்பட்டிலாம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
நான் லாஸ்ட்டாக எங்கே வந்துட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டுடியோ. ஈரோட்டில் இருக்கிற சிஸ்டரோட ஃப்ரெண்ட் அவங்களோட கடைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். உண்மையிலே வந்து நல்ல ஒரு இதாங்க, அவங்க அட்ரஸ் பார்த்துக்கோங்க, இதுதான் அவங்களோட அட்ரஸ். உங்களுக்கு ஏதாவது லைட் மேக்கப் அண்ட் ஹேருக்கெலாம் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு ஸ்டைல் பண்ணுறதோ, உங்கள் ஹேருக்காக என்னென்ன ட்ரீட்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பக்காவாக இருக்குங்க. குழந்தைங்க நல்ல ஹேர் ஸ்டைலாக வந்து விதவிதமாக கட் பண்ணி குழந்தைங்களாம் அப்பப்போ வந்து வெளியே வெளியே போயிட்டு இருந்தாங்க. உண்மையிலே நல்லா இருந்துச்சு, நல்ல ஒரு ஃபேமிலியாக பழகிறாங்க. பழகிறதெல்லாம் இருக்கட்டும், அவங்களோட ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக இருக்குது. அவங்க அட்ரஸ் கீழே இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஹாய், என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ப்ளீஸ் வெயிட் பண்ணி பாருங்கள். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக வந்து நான் எதுக்காக ஈரோடு வந்திருக்கேன் அப்படின்றத கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எப்படி இந்த மேக்கப் இருந்தது அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஓகே, பாய்.